ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஈஸியான பாட்டில் கிராஃப்ட், அதுக்கப்புறம் ஒரு கிளையில் மெழுகுவத்தியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளார் செய்யலான்றதையும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி, நம்ம கெலாட்டா மாமியார் மருமகள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இப்போ பாட்டில் கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட்டில் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டிலும், பாட்டில் லென்த்துக்கு இந்த மாதிரி ஒரு கவரையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கவரில் ஒவ்வொரு கலராக அங்கங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் எப்படி அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி கவர் ஃபுல்லாக ஒவ்வொரு கலரையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கலரையுமே கவரில் வந்து அப்ளை பண்ணியாச்சுங்க. அப்ளை பண்ணி முடித்தோடனே நம்ம பாட்டிலை வந்து கவர் மேலே வச்சுட்டு கவரை வந்து ரோல் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் எப்படி கவரை ரோல் பண்ணி விடுறேனோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பாட்டிலில் கவரை ரோல் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. நம்ம அழுத்தி விடும்போது எல்லா கலரும் ஒன்றா சேர்ந்து நமக்கு பாட்டில் வந்து ரொம்ப அழகாக தெரியுங்க. பாட்டிலில் எல்லா கலரும் ஒட்டுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த கவரை பிரித்து எடுக்கலாம். கவரை பிரித்து எடுத்த உடனே பாட்டிலில் எல்லா கலருமே ஒட்டி ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பெயிண்ட்லாம் நல்லா காஞ்ச பிறகு நான் பாட்டிலை எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக என்கிட்ட ஒரு பின்ன த்ரெட் நூல் இருக்குது. இந்த நூலை நான் ரிப்பன் மாதிரி பண்ணிவிட்டு பாட்டிலுடைய முனைப்பகுதியில் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ குட்டி ஸ்டோன் ஒன்று இருந்துச்சு, அந்த ரிப்பன் மேலே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி ஸ்டோனை வந்து ரிப்பன் மேலே ஒட்டிட்டேன். இப்போ பாட்டில் கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஈஸியான பாட்டில் கிராஃப்ட்டும். உங்களுக்கும் இந்த பாட்டில் கிராஃப்ட் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்ததான் நம்ம ஒரு கிளையில் கேண்டில் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு செடியில் ஒரு காஞ்ச கிளை இருந்துச்சு. சரி, இந்த காஞ்ச கிளையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கேண்டில் ஃப்ளவர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கேங்க. இதே மாதிரி காஞ்ச கிளை இருந்துச்சுன்னா நீங்களும் எடுத்துக்கோங்க, அழகான ஒரு கேண்டில் ஃப்ளவர் செய்யலாம். இப்போ இந்த கிளைக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் பெயிண்ட்டை வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ரௌன் கலர் பெயிண்ட்டை இந்த கிளை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரௌன் கலர் பெயிண்ட்டை இந்த கிளை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக நம்ம கேண்டில் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக நான் கேண்டில் ஃப்ளவர் செய்கிறதுக்கு ரெண்டு ரோஸ் கலர் கேண்டிலும் ரெண்டு எல்லோ கலர் கேண்டிலும் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் கொஞ்சம் டார்க்காக வரதுக்காக நான் க்ரையான்ஸில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ரோஸ் கலர் கேண்டிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக எல்லோ கலர் கேண்டிலும் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு கேண்டிலுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் தண்ணியை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தண்ணி ஹீட் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மெழுகுவத்தி கிண்ணத்தை இந்த தண்ணி மேலே வச்சிடலாம்.
இப்போ அந்த ஹீட்டுக்கு மெழுகு வத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உருகுங்க. பாருங்கள் இப்போ லைட்டாக உருகி இருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் மெழுகுவத்தி எல்லாமே உருக்கிடுச்சு. இந்த மாதிரி தாங்க மெழுகுவத்தியை உருக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் நான் கோல்டு வாட்டரும் அப்புறம் நம்ம உருக்கி வச்ச மெழுகுவத்தியும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளையில் தான் நான் இந்த மெழுகுவத்தி ஃப்ளவரை செய்ய போகிறேன். இப்போ நம்ம இந்த மெழுகுவத்தி ஃப்ளவர் செய்யறதுக்கு நான் இந்த மூணு விரலையும் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இந்த மூணு விரலையும் ஒரு வாட்டி நம்ம கோல்டு வாட்டரில் தொட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து மெழுகுவத்தியோடைய ஹீட் தெரியாது. இப்போ கோல்டு வாட்டரில் தொட்டுட்டு மெழுகுவத்தியில் ஒரு வாட்டி தொட்டுக்கலாம். திரும்பவும் கோல்டு வாட்டரில் ஒரு வாட்டி தொட்டுட்டு மெழுகுவத்தியில் தொட்டுக்கோங்க. ரெண்டு வாட்டி தொடுங்க. இப்போ அந்த கிளையில் நம்ம இந்த மெழுகுவத்தியை வைக்கும் போது நமக்கு அது ஃப்ளவர் மாதிரி ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நான் இதை இன்னொரு முறை செய்கிறேன், எப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ரோஸ் கலர் மெழுகுவத்தியை நான் அங்கங்கே ஃப்ளவர் மாதிரி வச்சிட்டேன். அடுத்ததாக இப்போ நான் எல்லோ கலர் மெழுகுவத்தியை உருக்கி எடுத்துக்க போகிறேன். ரோஸ் கலர் ஃப்ளவரை எப்படி வச்சோமோ கிளையில் அதே மாதிரி தாங்க எல்லோ கலரும் வைக்கணும். எப்படின்னு பாருங்கள். இப்போ ரெண்டு கலர் மெழுகுவத்தியுமே ஃப்ளவர் மாதிரி அழகாக கிளையில் வச்சாச்சுங்க. பாருங்கள் பார்க்கவே ஒரு ஃப்ளவர் இருக்கா மாதிரியே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களும் இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி வீட்டில் கிராஃப்ட் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த கேண்டில் ஃப்ளவரை நம்ம பண்ண பாட்டில் கிராஃப்டில் வைக்கலாம். இப்போ ஈஸியான பாட்டில் கிராஃப்டோ கேண்டில் ஃப்ளவரோ செஞ்சாச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்களுடைய கலாட்டா மாமியார் மருமகள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.